திருப்பாவை தமிழ்மணம் 14 பாட்டு. உங்கள் விழாக்களை தோட்ட தேவாவையோல் செங்கல் நேர் வாழ்ந்த அம்பல் வாய் கூம்பினான் செங்கல் உடை கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கர்தான் போகின்றான் செங்கலை முன்னம் எழுப்புவான் வாய் வேண்டும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் தம்புழு சக்கரம் வேண்டும் தடக்கயன் பங்கய கண்ணனை பாடுகிறோ என்பாவாய் நயத்தக்க நாகரிகம் இப்பாடலில் பெண்கள் நீராடுவதற்கு என்று ஒவ்வொரு வீட்டிலேயும் பின்புறத்தில் ஒரு நடைபாதை அமைந்திருக்கிறது என்று தெரிகிறது. வாவி வேறு, கிணறு வேறு, தொலைவு வேறு, மூன்றுக்கும் வேறுபாடு உண்டு. நடைபாவி என்று சொல்வார்கள். வீட்டிற்கு பொருட்களையில் பெண்கள் இறங்கி நீராடுவதற்காக அதிக ஆழமில்லாத அகன்ற படைகளை கொண்ட ஒரு அழகான அமைப்பு. யதிகள் எல்லாம் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆசிரமத்தின் பின்புறத்திலும் நடைபாவி அமைப்பது வழக்கம். வாவி கிணறு என்று வீட்டு வாயிலிலோ அல்லது புறத்திலோ நித்தியகர்ம அனுஷ்டானத்திற்கு தேவையான தீர்த்தத்தை பெறுவதற்காக கட்டப்படுகின்ற ஆழமான படிகட்டுகளே இல்லாத நீர்நிலை. அது வைதீகமான காரியங்களுக்கு பயன்படும் தீர்த்தத்தை கொடுப்பது. அதுதான் ராட்சியனம் போட்டு நீரை ஏந்தி பெரியவர்கள் அனுஷ்டானம் பண்ணார்கள். அதெல்லாம் அப்போ கிணறு என்பது அதான். தொடர்பு என்பது வயல்வெளிகளில் வயலுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக மிகப்பெரியதான அகன்றதான ஆழமான படிக்கட்டுகளை உடைய ஒரு நீர்நிலை. வாவி, கிணறு, தொடர்பு இவைகளுக்கு வேறுபாடு உண்டு. அதை சொல்வதற்கு காரணம், வாவி என்றால் குளம் என்கிறார்கள், வாவி என்றால் கிணறு என்கிறார்கள். தமிழ் இலக்கியங்களை ஒழுங்காக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டு புறக்கரையிலேயும் இருந்தது. பெண்கள் தனியாக நீராட வேண்டும் என்பதற்காக இந்த நீச்சல் குளங்களை எல்லாம் வீட்டிலே கட்டி இருக்கிறார்களே, அது அதனுடைய சாயல் அப்படி அமைத்திருக்கலாம். வாவி அதிலே தாமரைகளும் நடந்திருக்கும். இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள், அம்மா பொழுது விழுந்து விட்டது, நீ எழுந்துவா. இவர் கேட்கிறார், பொழுந்து விழுந்ததற்கு அடையாளம் என்ன? மறந்திருக்கிறது, பள்ளி மூடிக்கொண்டிருக்கிறது, இது அடையாளம் என்று வெளியிலே இருந்தவர்கள் சொன்னார்கள். உள்ளே இருப்பவர் பேச தெரிந்தவர், நீங்கள் கண்ணன் நினைவிலேயே இருக்கிறீர்கள், உங்களுக்கு தூக்கம் இல்லை, பாதி இரவிலே இருந்து வந்து விட்டீர்கள். வந்து பார்த்த உடனே தாமரை எல்லாம் கூம்பி இருந்தது. நீங்கள் அவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அவைகளை இதழ் பிரித்து மலரை செய்திருக்கிறீர்கள். அதேபோல் அல்லையே நீங்கள் மூடும்படியாக செய்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்த வேலைதானே தவிர இன்னமும் பொழுது விடியவில்லை. உடனே உள்ளே இருப்பவர் சொன்னார், கேட்டுக்கொண்ட இவர்கள், அம்மா நாங்கள் சொல்லுவது வெளியிலே இருக்கின்ற தடாகத்திலே இருக்கின்ற தாமரைகளை இல்லை, உங்கள் வீட்டு புறக்கரை கட்டும் காவலும் அதிகமாக இருக்கின்ற உங்களுடைய வீட்டு புறக்கரையிலே இருக்கின்ற தாமரைகளும் அல்லிகளும்
லாஜிக் எனவே போத்திருக்கின்றன. இது அடையாளம் ஆகாதான் வகைத்திருக்கவில்லை. மறுபடியும் சொல்லுகிறார்கள், இன்னொரு அடையாளம் சொல்லுகிறோம் கேள். எத்திகள் இருக்கிறார்களே அவர்கள் எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்காக விடியற் காலையில் யாருடைய கண்ணிலும் படாமல் ஊருக்கு வெளியிலே இருக்கின்ற தூய்மையான குளத்திலே தீர்த்தம் ஆடி நித்தியகர்மானுஷ்டானங்களை செய்வது வழக்கம். காந்தியோரத்திலே உதயமான குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. கோடியார சுவாமி எழுந்தது இந்த வரையில் அந்த உதயமான குளத்திற்கு சென்று அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு திரும்புவார். யார் கண்ணிலும் படாமல் தலையுகிலே யார் கண்ணிலும் படாமல் தீர்த்தமாடிவிட்டு வருவான் என்று ராமாயணத்திலே இருக்கிறது. அவர்கள் செங்கல் பொடி கூரை வெண்பல் தளர்த்தனர். எதிகளுக்கு உண்டான லட்சணம் இது. கெம்மையான துணியை பொறுங்குவது அல்ல. ஒரு சமயம் ஒரு ஆசிரமத்திற்கு போயிருந்தேன். ஆசிரமத்திலே பிருந்தாவனம். பிருந்தாவனத்திலே அந்த சுவாமிக்கு புதுசாக ஆலயங்கள் இருக்க வேண்டும் என்று ஆராதகர்களுக்கு எண்ணம். உடனே கடையிலே போய் மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற ஒரு அருகே துண்டை வாங்கி வந்து சமர்ப்பிக்கலாம் என்றார். கோபம் எனக்கு செம்பல் பொடி கூரை என்பது அது அல்ல. மலையிலே செங்காவி கற்கள் என்று கற்கள் இருக்குமாம். அந்த கற்களை கொண்டு வந்து நன்றாக இழைக்க வேண்டும். இழைக்க 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 அதிலிருந்து செம்மை நிறமான சாறு வரும். அந்த காற்றை எடுத்து நீரிலை கலக்க வேண்டும். அதன் பிறகு பொதிவாக வாங்கிய துணியை அதில் நனைக்க வேண்டும். நனைத்து அதை உலர்த்த வேண்டும். அதான் செங்கல் பொடி கூரை. கூறவே இருந்து அல்தேவாதியாக இருந்து ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுகின்றவர்கள் இதை ஒரு நித்திய கர்ம அனுஷ்டானமாக அமைத்துக் கொண்டு செய்வார்கள் என்பதற்கு பண்டைக்கால இலக்கியங்கள் சார்ந்த செங்கல் பொடி கூரை. அது மாத்திரமல்ல, வெண்பல் தவத்தவர். வெண்பல் தான் என்ன? வெண்மையான பற்களை உடையவர்கள். இது சாதாரணமாக எல்லோரும் சொல்லுகின்ற பொருள். அதல்ல இலக்கியத்தில் தனது வயிற்று பிழைப்பிற்காக தங்களுடைய எம்பெருமானுடைய திருவாராதனத்திற்காக பணக்காரர்கள் வீட்டிற்கு சென்று பல்லெல்லாம் தெரிய காட்டி ஒருவரல் முகத்தில் கூட்டி பல்லெல்லாம் தெரியும்படியாக மகிழ்ச்சியாக அவர் உள்ளம் மகிழும்படியாக வார்த்தைகளை சொல்லி அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று வந்து வாழ்க்கை நடத்துகின்ற வாழ்க்கை இருக்கிறதே அது வெண்மையான பற்கள் அல்ல. யாரிடத்திலும் எந்த சமயத்திலும் எந்த காலத்திலும் யாச்சகம் கேட்காமல் இருப்பது. மகான்கள்லாம் அப்படிதான் இருந்திருக்கார். சிஷ்யர்கள் பிக்ஷை கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்களே தவிர மற்றவர்களிடம் போய் கேட்கின்ற யாத்திரம் பண்ணுகின்ற வழக்கம் யதிகளுக்கு இல்லை. எண்பல் தவத்தவர் தவம் எம்பெருமான் சங்கல்பித்தால் என்று ஏற்றுக்கொள்வோம். அவர் சங்கல்பிக்கவில்லை என்று சொன்னால் வேண்டியதில்லை. இப்படி மகான்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். மற்றொரு பக்கத்திலே சில பொய்யான சாமியார்களும் இருந்திருக்கிறார்கள் என்று தேவாச்சாரம் பிள்ளை போன்றவர்கள் உரையிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றிலை பார்த்து போடுவார்களாம். அந்த சாதியிலிருந்து எரிய போகிறது என்பதற்காக காசாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று கிண்டல் பண்ணுவார்கள். உண்மையான இயற்கைகள் உண்மையோ ஏற்ற துர்லபம். சுவாமி நேசியன் துரியாசிரமத்தை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு காரணம், துரியாசிரமம் என்பது அவ்வளவோ எளிதான ஒன்று அல்ல. ஒரு இடத்திலே சுவாமி நேசியனே சுயாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு வழி இல்லாமல் சிஷ்யர்களை ரட்சிக்க வேண்டும், அதற்கு வேண்டும், இதற்கு வேண்டும் என்று பணம் நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
தேவியின் காலத்திலே அப்படி எழுதியிருக்கார். பொரியாசமும் ரொம்ப சிரமம், ஏகவே ஒரே வேலை தான் சாப்பிடலாம், ரெண்டு வேலை சாப்பிடக்கூடாது. அதுவும் பிக்ஷை, கிறிஸ்டியன் பிக்ஷை எடுத்தாலும் அந்த ஆகாரத்தை எடுத்துட்டு போயிட்டு அண்மையிலே இருக்கின்ற குளத்திலே அந்த ஆகாரத்தை அன்னத்தை நன்றாக அலச வேண்டுமா, அலசி அதில் இருக்கின்ற அறு சுவைகள் எல்லாம் போன பிறகு திருத்துழாயை எடுத்து அந்த அமுதத்தின் மீது வைத்து எம்பெருமானே யாவது இந்த சரீரத்திலே ஆத்மா இருக்க வேண்டும் என்று நீ சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறாயோ, சாரது அந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காக ஆறு கவலங்கள் உறவை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். சட்டம் இப்படிதான் இருக்கணும். செம்பல் பொடி பொடிக்கூரை, செங்கல் பொடிக்கூரை, செம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதிருந்தார். தங்களுடைய சந்நிதியை திருவாராதனத்திற்கு திறப்பதற்காக தேடுகின்றார்கள். உள்ளே இருப்பவள் கேட்டாள், அவர்கள்தான் துறவிகளாயிற்று, அவர்களையும் கோயிலுக்கு போனார்கள். அம்மா, இங்கே நாங்கள் கோயில் என்று சொல்வது துறவைகளாயிருந்தாலும் எம்பெருமானுடைய ஆராதனத்தை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை, எனவே தங்களிடத்திலே எழுந்துகொண்டிருக்கின்ற சாரங்கிராம விக்கிரகங்களை ஆராதிப்பது அவர்களுக்கு கடமை, அதற்காகவே சென்றிருக்கிறார்கள். தங்கள் படிக்கூரை பெண்கள் தவத்தவர் தங்கள் திருக்கோயில், இங்க தங்களும் முக்கியம், ஒவ்வொரு ஆத்திலையும் கோவிலாழ்வார் இருப்பார், ஒவ்வொரு ஆத்திலையும் பெருமாள் இருப்பார். அந்த கோவிலாழ்வார் அந்த பெருமாள் இவர்களை எல்லாம் ஆராதிக்க கடமைப்பட்டவர்கள். கிரகஸ்தாசிரமத்திலே இருப்பவர்கள் சன்னியாசிகள் சாரங்கிராம ஆராதனம் பண்ண வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அவர்கள் விக்கிர ஆராதனத்தை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறதை தவிர கண்டிப்பாக சாரங்கிராம ஆராதனம் பண்ண வேண்டும். அதற்காக இவர்கள் சொல்லுகிறார்கள், தங்கிடுவான் போதந்தார். அம்மா, இவ்வளவு நேரம் கேட்கிறாயே, நீ மிகுந்த அறிவாளி, காரணம் நங்காய் அருமையான விழிச்சொல், அழகு அறிவு இரண்டும் அமைய பெற்ற பெண்ணைத்தான் நங்காய் என்று அழைக்க வேண்டும். அழகும் அறிவும் அமைந்த ஆன்மகமைத்தான் நம்பி என்று அழைக்க வேண்டும். நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் மயனம் வேண்டும். கொம்பினை காணும் தோறும் குறுக்கிற்கும் அன்னதேயம் கம்பன் வரிகள். தென்னக சீதையை பார்ப்பதற்கு எம்பெருமான் ராமனுக்கு ஆயிரம் திருக்கண்கள் வேண்டுமாம். இராட்டியை பார்ப்பதற்கு எம்பெருமான் ராமனுக்கு எப்பொழுதெல்லாம் பிராட்டியை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறதோ அப்பொழுதுக்கப்பொழுது ஆயிரம் நயனம் வேண்டுமாம். இப்படி நம்பி நங்கை என்ற சொல்லை கம்பன் பயன்படுத்தி இருக்கிறான். எனவே நன்றாய் எழுந்திராய் பெண்ணே, எழுந்துவா. நானாராய், நாணம் என்றால் இரண்டு பொருள், ஒன்று வெட்கப்படுவது, மற்றொன்று வெட்கப்படாமல் இருப்பது. வெட்கப்பட வேண்டியவைகளுக்கு வெட்கப்பட வேண்டும், வெட்கப்படக்கூடாதவைகளுக்கு வெட்கப்படக்கூடாது. இங்கே நானாதாயமா, நாங்கள் வந்து எழுப்புகிறோம், இன்னமும் எழுந்திருக்கிறாமல் இருக்கிறாயே, இது உனக்கு வெட்கம் இல்லையா என்று. மற்றொன்று, நானாக எழுந்திருக்க கூடாது, பகவானுடைய அதிகாரிகள் வந்து அவர்கள்தான் என்னை எழுப்ப வேண்டும். ஏனென்றால் நான் சுதந்திரம் இல்லாதவர்கள், பகவானுக்கும் அவன் அதிகாரிகளுக்கும் கடமைப்பட்டவர்கள், அவர்களுக்கு உரிமை உண்டு. எனவே நான் ஆவாய், எவ்வளவுதான் பெரியவனாயிருந்தாலும் நான் பெரியவன் இல்லை. சுவாமி தேசிகன் வேதாந்த ஆரியன் என்று இழம்பான் என்றோம், நான் பெரியவன் அல்லோம். வேதாந்த ஆரியன் என்று எனக்கு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் உண்மையிலேயே அந்த பெருமை எனக்கு கிடையாது.
ஏனென்று கேட்டால், நன்மையும் தீமும் நமக்கு உரைப்பார்கள் உண்டு. நமக்கு கூட நன்மைகளையும் தீமைகளையும் எடுத்துச் சொல்லுகின்ற பாண்பெருமாள் போன்றவர்கள் உண்டு. முடிவாகன பவனத்துல சுவாமியோட அனுபவம், அப்படி நானாதாய் நாவுடையாய் நாவன்மை. நாவன்மை என்பது எதை அருளினாலே வருவது? வேத வினேதஸ்ய சத்தியம் பிரபாதிக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து ராமன் சொன்னது, லக்ஷ்மணா இவன் யாரும் தெரியல, ருக்வேதத்தை நன்கு கற்றவன் இப்படி பேச முடியாது, யஜுர்வேதத்தை அறிந்தவன் இப்படி பேச முடியாது, சாமவேதத்தை புரிந்தவன் இப்படி பேச முடியாது, என்று வியக்கிறான். கம்பன் அப்படியே கொண்டு வருவான், இல்லாத உலகத்தை எங்கும் இங்கு இவன் இசைகள் கூட கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றி சென்று யாதொழி சொல்லின் செல்வன். அவன் நாவுடையாய் நாவன்மை வேண்டும். அந்த நாவன்மை எதற்கு தெரியுமோ? எம்பெருமானை பாடுவதற்குத்தான். எம்பெருமானை பாடுவதற்காகத்தான் நாவன்மையே தவிர மற்றதற்கு அல்ல. நாவுடையாய் உனக்கு எம்பெருமான் கண்ணனை போற்றுவது என்பதிலே ஒரு தனி ருசி. ராமநாமத்தை சொல்லுவதிலே ஆஞ்சநேயனுக்கு ருசி இருப்பது போல. மானாதாய் நாவுடையாய் ஏ பெண்ணே, நமக்கு நோன்பின் நாயகன் யார் தெரியுமா? தங்கு தக்க நிறைகளை கையிலே ஏந்தி இருப்பவன் தங்குரு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று வரும் பொழுது தேவப்பெருமாளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்திலே வருகின்ற அர்த்தத்தில் எம்பெருமானுடைய அவதார உற்சவம் நடைபெறுகிறது. அன்று எங்கள் அப்பன் பரதனை மூலவரை சேவிக்க வேண்டும். மஞ்சள் பட்டாடை, பயிர கற்கள் பதித்த சங்குரு சக்கரம் எதை? அன்று மாத்திரம் எம்பெருமானுக்கு அணிவிக்கப்படுகின்ற உயர்ந்த தங்கத்தாளான கிரீடம். இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது தாமரை இது அன்னப்பறவைகள் இருப்பது போல இரண்டு கை தாமரை கையிலே சங்கும் சக்கரமும் லேசாக அமர்ந்திருக்கின்றனவாம். ஏந்தி இருக்கிறான் அன்போடு சக்கரம் ஏந்தும் தடக்க. அது மட்டும்தானா, அவனுடைய திருக்கண்கள் அழகு இருக்கிறவை. அந்த கண்கள் அழகு மிக நேர்த்தியானது. குறிப்பாக தேவப்பெருமாள் மூலவருடைய திருக்கண்களை பக்கவாட்டிலே இருந்து சேவிக்க வேண்டும். நீங்கள் சேவிக்கும் பொழுது வந்து விட்டாயா, சௌகரியமாக இருக்கிறாயா என்று கேட்பது போல் அந்த கண்கள் அமையும். கண்களிலே ஒரு பதிவு, அவன் தாமரை கண்ணன். தாமரை இதழ்கள் செவ்வரி ஓடி இருப்பது போல அவன் கண்களிலே செவ்வரி ஓடி இருக்கும். செவ்வரி ஓடி இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த ஜீவனை நான் பல நாட்களாக எதிர்பார்த்தேன். இத்தனை நாட்கள் என் கண்ணிலே பராமரியே இருந்து விட்டது. என் ஜீவனே இப்பொழுதாவது வந்திருக்கிறாயே என்று நாம் வர வேண்டும் என்பதற்காக வழிமேல் விழி வைத்து கண் திறந்து போயிருப்பவன் என் அப்பன். தங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்க தங்கையக்கண்ணன் தாமரக்கண்ணன் பாடையரோ, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பாட வேண்டாமா? நாவன்மை படைத்தவர்கள் நீ பாட வேண்டாமா? வெட்கம் இல்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிறாயே நியாயமா? நாங்கள் வந்து சொல்லி எங்களோடு கோஷ்டியிலே இருந்து எம்பெருமானை பாட வேண்டும் என்பதற்காக படுத்து கிடக்கிறாயா? நாம பாடுவதை விட கோஷ்டியோடு சேர்ந்து பாடுவதை விசேஷம் என்று கிடக்கிறாயா? தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் உனக்கு அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது. அழகும் அறிவும் இருப்பதனால் ஆண்டவன் அருகிலேயே இருக்கிறான். அப்படி எம்பெருமானை உன் அழகினாலேயும் அருவினாலேயும் நம் வன்மையினாலேயும் அடக்கி உன் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற நீ
எங்களோடு சேர்ந்து விடுவாயே ஏனால் உன்னால் நாங்களும் பாக்கியம் பெற்றவர்களாகும். எனவே பெண்ணே எழுந்து வந்து கதவை திறப்பாயாக என்று இந்த பெண்ணை எழுப்புகிறார்கள்.